உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நொச்சிக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குடியேற்று விழா நடைபெற்றது. கட்சியின் செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு 30 அடி உயரம் கொண்ட கொடிமரத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் விடுதலை இயக்கம் தொகுதி செயலாளர் மகேஸ்வரி, குடியரசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள எறும்பூர் ஊராட்சி மடக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 57 மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குமாரகுடி பழனிசாமி தனது கிராமத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பிஸ்கெட் உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசந்தா தேவி, ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தாஸ், ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை, வனமாதேவி ராஜா, மாரிமுத்து, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பி முட்லூர் மதுரா அகரம் புதுநகரில் வசித்து வரும் இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 65 குடும்பத்தினர் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் உள்ளனர். ஒரே கூரையின் கீழ் மடமான 3 தலைமுறை குடும்பங்கள் அவல நிலையில் பரிதவித்து வரும் இம்மக்களுக்கு விசிகவின் மாநில அமைப்பு செயலாளர் தி சா தெருமார்பின் தலைமையில் இலவச மடைப்பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கடலூர் ஒன்றிய துணை செயலாளர் கி கமல் என்கிற புவியரசு, வழக்கறிஞர் பணிவு, வில்வடகர் ப திலீப் மற்றும் இருளர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் ஓசூர் மாநகராட்சி ஆந்திரா சமிதியில் மாவட்ட செயலாளர் மாயவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி ஒன்றிய வாரியாக கூட்டங்களை நடத்துவது, ஒன்றியங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுவது என்றும், ஓசூர் மாநகரில் தாலுகா அலுவலகம் முன்பாக அம்பேத்கர் சிலை அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்யக்கோரி மாநகர மேயரிடம் வலியுறுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் கிருஷ்ணன், ரவி, சக்திவேல் மற்றும் சூரியவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய மாடூர் நடுநிலைப் பள்ளியில் கல்வி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி சம்பந்தமாக ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் விசிகவின் தலைமை நிலைய பொறுப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான வழக்கறிஞர் தங்க தாமரை வண்ணன் கலந்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் விசிக கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடப்படுவது குறித்தும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் அன்று ரூபாய் 25 லட்சம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் பகலவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அல் காலித், மாவட்ட பொருளாளர் சௌத்ரி, மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ், தோவாலை ஒன்றிய செயலாளர் ஜான் ஹாசுன், நாகர்கோயில் மாநகர செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை செயலாளர் பேரறிவாளன் உட்பட பல ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வடகாடு காவல் சரகம் வானக்கன்காடு கிராமத்தில் தலித் இளைஞர் செந்தில்குமார் என்பவரை கடத்தி சென்று ஊர் பஞ்சாயத்து என கூட்டம் கூட்டி அவரை கட்டாயப்படுத்தி தப்படிக்க சொல்லி அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் மீது வடகாடு காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளான கௌதம், முருகேசன், கலையரசன், நாகராஜன், ரவிச்சந்திரன், பரிமளம் மற்றும் சாதிய வெறியர்களை கைது செய்யாத வடகாடு காவல்துறையையும் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத வருவாய்த்துறை நிர்வாகத்தை கண்டித்து விசிக நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் நடைபெற்றது.
இந்த கூட்டம் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் பாவானன், தெற்கு மாசே சசி, கலைவேந்தன், சி சந்திரபாண்டியன், ரா திருமரவன், மருத பார்வேந்தன், மு யோகானந்தம், பே திருச்செல்வன், தி சிவசங்கரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட செயலாளர் துரை என்ற அப்துல் கனி, இளைஞர் அணி எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ஒளி புயல் என்ற ஷேக் தாவூத், சசிலா கணேசன், அப்துல் கனி, இளமதி, அசோகன், விஜயன், ரங்கசாமி, சையது, அப்துல் காதர், ஆசை அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் கர்ணன், திருவரங்குளம் ஒன்றிய செயலாளர் அம்பேத்வல்வன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் கருப்பராயன் கோவில் அருகில் அருந்ததியினர் காலனியில் வசிக்கும் அருந்ததியின மக்களுக்கு பட்டா வழங்க கோரிக்கும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பழசண்முகம், வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சத்தியன், ஈரோடு மாவட்ட பொருளாளர் மிசா தங்கவேல் மற்றும் விசிகாவை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் அறம்கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தமிழாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அடி மாநில துணைத் தலைவர் மருத்துவர் அப்துல் கரீம், தில்லை நகர் பகுதி செயலாளர் தில்லை முரசு, நிர்வாகி சாகுல் ஹமீது உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ரத்த தான முகாமில் விசிகவினர் மற்றும் பொதுமக்கள் சுமார் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். சிவகாசி மாநகராட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 44வது வார்டில் இருக்கும் பிச்சையாண்டி தெருவில் நீண்ட நாட்களாக சுகாதாரம் இல்லாமல் உள்ளது. இந்நிலையில் ஓடையில் குப்பை சேராமல் இருப்பதற்காக ஓடையை சுற்றி தடுப்பு வேலி அமைத்து தர சொல்லி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து விசிகவின் மாமன்ற உறுப்பினர் பைக் பாண்டியன் தங்கப்பாண்டி செல்வி கோரிக்கையை ஏற்று தனது சொந்த செலவில் தடுப்பு வேலி அமைப்பதற்கு தகடு, கம்பு உள்ளிட்டவை வாங்கிக் கொடுத்து தானே களத்தில் இறங்கி வேலையை செய்து முடித்தார். இதில் மாநில நிர்வாகி செங்கோல்ராஜ், சமூக ஆர்வலர் ஆனந்த், ஆரோக்கியதாஸ், கமல் ராஜா, ஜெயக்குமார், தமிழ் புலிகள் கட்சியின் தொகுதி செயலாளர் திரு முருகன் மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகளுக்கு இடையிலான போட்டி கடலூர் மாநகராட்சியில் மாநகராட்சி மேயர் சுந்தரி முருகன், மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை துணை மேயர் மற்றும் ஆணையர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விசிக நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மற்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆலோசனைப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக மரக்காணம் ஒன்றியம் மோலசூர் ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் 12 முதல் 14 உடைய மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மரக்காணம் ஒன்றிய துணை செயலாளரும் மொளச்சூர் ஊராட்சி மன்ற தலைவருமான சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை அமைப்பாளரும் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சிக் குழு துணை பெருந்தலைவருமான திருமதி ஷீலா தேவி சேரன் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமினை தொடக்கி வைத்தார். இதில் மாவட்ட செயலாளர் சேரன், மருத்துவர் ஏ நான்சி, தலைமை ஆசிரியர் கலாவதி, செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.